சீரியல் என்றாலே அது சன் டிவியின் சீரியல் தான் என சின்னத்திரை ரசிகர்கள் கெத்து காட்டுகின்றனர் அந்த அளவிற்கு தரமான கதைக்களத்துடன் வித்தியாசமான சீரியல்களை சன் டிவி தொடர்ந்து ஒளிபரப்பு செய்கிறது அந்த வகையில் இப்போது புத்தம் புதிதாக ஒரு த்ரில்லர் சீரியல் ஒளிபரப்ப உள்ளதாக ரசிகர்கள் ஆரவாரத்துடன் காத்திருக்கின்றனர் இப்போது ஹராஸ் சீரியர் என்றால் அது ஹலஸ் தமிழில் ஒளிபரப்பாகும் நாகினி சிக்ஸ் தான் ஏனென்றால் சில வருடங்களாகவே சன் டிவியில் ஹாரர் சீரியல் எதுவுமே ஒளிபரப்பாக இருந்த நிலையில் இப்போது திரில்லர் பிரியர்களுக்கு பிடிக்கும் விதமாக நாகினிக்கு டஃப் கொடுக்கும் வகையில் அனாமியா என்ற புதிய தொடர் ஒளிபரப்பாக உள்ளது இது தொடர் இது தொடர்பான பிரமோ வழியாக இணையத்தில் ட்ரெண்ட் கொண்டிருக்கிறது எப்போதுமே டிஆர்வியின் முதல் ஐந்து இடத்தை சன் டிவி தூக்கும் அந்த வகையில் சன் டிவியின் அன்பேவா சீரியல் இப்போது கிளைமேக்ஸை எட்டியுள்ளதால் விரைவில் நிறைவடைந்து அதற்கு பதில் அனாமிகா என்ற புதிய சீரியலை ஒளிபரப்ப போகிறார்கள் அந்த சீரியலில் நடிகை அக்ஷதா தேஸ்பாண்டே கதாநாயகியாக சின்னத்திரையில் ஏற்கனவே சன் டிவியில் சிங்கப்பெண்ணே எதிர்நீச்சல் கயல் சுந்தரி போன்ற சீரியல்கள் நல்ல வரவேற்பு பெற்றுள்ள நிலையில் புதுவரவான அனாமிகாவிற்கு மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது இதில் எல்லோரும் நல்லா இருக்கணும் என்று ஆசைப்படும் கதாநாயகி அனாமிகா ஆசைப்படக்கூடாது என்று சொல்லி சொல்லி வளர்க்கப்படும் நம்தா மற்றும் நல்லதோ கெட்டதோ ஆசைப்படுற எல்லாத்தையும் அனுபவிக்கணும் என்று நினைக்கும் ரிஷி என இவர்கள் மூன்று பேரையும் வைத்து விதி எப்படி விளையாடுகிறது என்பதுதான் இந்த சீரியலின் கான்செப்ட் இந்த பிரமோவை பார்த்ததுமே தெரிகிறது இதோடு ஒரு பேயும் எனக்கு அந்த உயிர் வேண்டும் என்று பிரமோவின் கடைசி நிமிஷத்தில் பயம் உறுத்துகிறது இந்த நந்தா கேரக்டர் நடிக்கும் நடிகர் யார் என்றால் பாண்டியன் ஸ்டோர் டூ சீரியலில் எம்டனின் கடைக்குட்டியான கதிர்தான் இந்த சீரியல் நிச்சயம் தற்போது கலஸ்தமிழில் கொண்டிருக்கும் நாகினி சிக்ஸ் சீரியலுக்கு கடும் போட்டியாக இருக்கும் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கன்ல கிளிக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் थैंक यू